Redmi A2 series வெறும் 5999 முதல் தொடங்குகிறது. me.com, amazon.in, me retail கடைகளில் கிடைக்கும். இது ஒரு குறுகிய கால ஆஃபர். இந்த கள்ள சாராயத்தினால ஏன் மரணம் ஏற்படுகிறது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. அந்த சாராயம் ப்ரொடக்ஷன் அந்த ரேஷியோ மாறினாலே உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த லிவர் வந்து ஃபெயிலியர் ஆகும். லிவர் ஃபெயில் ஆனால் ஒவ்வொரு சிஸ்டமாக ஃபெயில் ஆகி மரணம் தான். குடிக்கிறதுக்கு காரணம் வந்து ஒவ்வொருத்தனோட மனநிலை தான் சார். என்ன ஒன்று வந்து காஸ்ட்டு. அரசியல் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கள்ளச்சாராயத்தில் இந்த ஆட்சியில் செத்து போயிட்டாங்க, கள்ளச்சாராயத்தில் அந்த ஆட்சியில் செத்து போயிட்டாங்கன்னு. அதெல்லாம் ஆட்சிக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. மூணு விஷயம் வந்து வாழ்க்கையில் வந்து மனிதன் இப்போ பிறந்த காலத்துலேருந்து இருக்குது. வட்டிக்கு விடுவது டெக்னாலஜி தானே மாறி இருக்கா? இல்லை. சரி, விபச்சாரத்துக்கு டெக்னாலஜி தானே மாறி இருக்கா? இல்லை, கிடையாது. என்ன இந்த சாராயம் போதை இதுக்கு தான் டெக்னாலஜி மாறி இருக்கா? ஒரு கடையை அடித்து பொதுமக்கள் நொறுக்குறாங்க அப்படிங்கிறது அந்த கடைக்கு இதுவே நஷ்டமே கிடையாதா சார்? ஒரு சுத்தமாக நஷ்டம் கிடையாது, நஷ்டமே கிடையாது. பாரம்பரியமாக மதுவே இல்லாத ஊர் குஜராத்னு சொல்கிறீங்க, அங்கே போய் பார்த்தீங்க, நேரடியாக போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே எவ்வளோ. எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப கலோக்கியலாக சொன்னோம்னா ஒரு அரைவேக்காட்டுத்தனமான விமர்சனம் தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுதன். சொல்ல மறந்த கதையில் ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான உண்மை சம்பவங்களை பற்றி திரு ராஜ்குமார் சார் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கும் அதே மாதிரி நிகழ்காலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கும் நாம் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் மரி. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி மரக்காணத்தில் கள்ள சாராயம் குடித்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குன்னு, தமிழகம் முழுக்க இது பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. இந்த கள்ளச்சாராயம் அப்படின்னா என்ன சார்? கள்ளச்சாராயம் நல்லச்சாராயம்னு ஒரு விஷயம் இருக்கா? ஃபஸ்ட்டு சாராயம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல? அது இருக்குது, அது இருக்குது. கள்ளச்சாராயன்றது ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு சமாச்சாரத்தில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. அது இண்டஸ்ட்ரியல் ஸ்பிரிட்னு ஒன்று இருக்குது, அப்புறம் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் இருக்குது. ஸ்பிரிட்னால் நீங்கள் வந்து அந்த ஆல்கஹால் சப்ஜெக்ட், அது ஒரு இண்டஸ்ட்ரியல் இருக்குது. இது வந்து அரசாங்க இந்த ஸ்பிரிட்டை வச்சுக்கிறதுக்கு அரசாங்கத்தில் ஒரு அனுமதி இருக்குது. ஓகே. அது பல பேருக்கு அந்த சட்டங்கள் தெரியாது. இப்போ நீங்கள் வந்து அரசாங்கம் நடத்தும் ஒரு அங்கீகரப்பட்ட மது கடையில் போய் நீங்கள் ஒரு 30 பாட்டில் 40 பாட்டிலாம் வாங்கி வீட்டில் வச்சுக்க முடியாது. ஓ, புரிஞ்சிட்டிங்களா? ஒருத்தருக்கு இவ்வளோ தான் வச்சுக்கலான்னு ஒரு விதி இருக்குது. ஓகே. அதனால் அரசாங்கம் அனுமதி பெறாமல் அது நடத்தப்பட்ட எந்த விஷயமும் அது அது கள்ள சாராயமாக இருக்கலாம், அது எல்லாமே கள்ள கடத்தலாக இருக்கலாம். ஓகே. இந்த கள்ள சாராயம்ன்றது இதுதான் பேசிக் டெஃபினேஷன். இந்த கள்ள சாராயத்தினால் ஏன் மரணம் ஏற்படுகிறது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. அந்த சாராயம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பண்ணக்கூடிய அந்த ப்ரொடியூசர் இருக்கார்ல, அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டில், ஆமாம், அதில் ஏற்படக்கூடிய தயாரிப்பில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான். அதாவது இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த புராண காலத்துலேருந்து சோமப்பானம் சுறாப்பானம் ஏதோ பானங்கள்லாம் இருக்குது. அது அந்த காலத்துலேருந்து இந்த நீங்கள் இப்போ வர வர அது வந்து இது நம்மளுக்கு வந்து சாராயமாக மாறி கல்லாக மாறி சாராயமாக மாறி வந்துகிட்டே இருக்குது. சார், இப்போ இண்டஸ்ட்ரியல் அரசாங்கத்தோட அனுமதி வாங்கி மது தயாரிக்கிறாங்க, பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் மது தயாரிக்கிறாங்க, அதுக்கும் இங்கே தயாரிக்கிற அதாவது இந்த தோட்ட பகுதிகளில் சாராயம் காய்ச்சுறாங்களா சார், அதுக்கும் உள்ள வித்தியாசம்னா என்ன சார்? இண்டஸ்ட்ரியில் தயாரிக்கும்போது ஒரு ஹியூமன் பாடிக்கு எவ்வளவு ஆல்கஹால் ஏற்றுக்க முடியும், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் இருக்கலான்றதான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இருக்காங்க, புரிஞ்சிட்டிங்களா? தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு மதுபான தொழிற்சாலையிலும் ஒரு தாசில்தார், அதற்கு மேலே இருக்கக்கூடிய ரேங்கில் ஒரு ஆஃபீஸர் இருப்பார். அந்த ஆஃபீஸர் சர்டிஃபை பண்ணால் தான் அந்த ப்ரொடக்ஷனை, ஒரு 200 பாட்டிலோ 300 பாட்டிலோ நீங்கள் என்ன ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், பீரோ லிக்கரோ எது பண்ணியிருந்தாலும் சரி, அது அந்த தரத்துக்குள்ளே இருக்குதுன்னு அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர்கள் தரத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு தான் அது வந்து உங்களுக்கு வந்து சாதாரண ஒரு பொதுமக்கள் கன்சம்ஷனுக்கே வரும். ஓகே, ஓகே, புரிஞ்சிட்டிங்களா? அது பாண்டிச்சேரியாக இருந்தாலும் சரி, பெங்களூராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஊராக இருந்தாலும் சரி, காலகாலமாக இதுதான் நடக்கிறது. இதில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, என்ன நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன்னா, சாதாரணமாக ஒரு பாரம்பரிய முறைப்படி அந்த காலத்தில் வந்து ஃபேக்ட்ரியெல்லாம் இல்லாத காலத்தில் சாராயம் தயாரித்தாங்க பார்த்திங்கன்னா, பல வகைகளை வச்சு போட்டு
அதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குது. இப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ இதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த ஃபார்முலா பல வகைகள் மற்றும் அந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு அதை பண்ணும்போது அது ஒன்றும் தப்பு பண்ணாது. இப்போ நம்பால் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ தயாரிக்கிறவர் அந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்பிரிட்டை வாங்குறாரு. ஓகே, அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட். அதை வாங்கி ஏதோ கலவையில் போடும்போது அது உடம்பு ஏற்றுக்காது. அந்த ரேஷியோ மாறினாலே உங்களுக்கு என்ன ஆகணும் கேட்டிங்கன்னா, இந்த லிவர் வந்து ஃபெயில் ஆகும். லிவர் ஃபெயில் ஆனால் ஒவ்வொரு சிஸ்டமாக ஃபெயில் ஆகி மரணம் தான். இதுதான் மேட்ரு. ஓகே, இன்னொரு விஷயம் சார், இப்போ இது தெரிஞ்சே போய் குடிக்கிறாங்களே, இது உடம்புக்கு கெடுதல்னு தெரியும், அது எதனால் அவங்க போய் குடிக்கிறதுக்கான காரணம் என்ன? குடிக்கிறதுக்கு காரணம் வந்து ஒவ்வொருத்தனோட மனநிலை தான் சார். என்ன ஒன்று வந்து காஸ்ட்டு, ஒன்று அதுலேயே பழகி இருப்பான். அது வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி அவனுங்களே பண்ணி அந்த ஒவ்வொரு ஏரியாலேயும் இந்த இது நம்ம இந்தியா ஃபுல்லாகவே, நம்ம தமிழ்நாடுன்னு நினச்சிக்காதீங்க, இந்தியா ஃபுல்லாகவே இது இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொது சம்மந்தப்பட்டமான ஒரு பிரச்சனை அது. நீங்கள் ஒரு நல்ல கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இம்போர்ட்டட் சரக்கு கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சார், ப்ளீஸ் நம்ம போய் இந்த மலைப்பகுதியில் குடிச்சிட்டு வரலாம், வாங்க அங்கே தான் நல்லா இருக்கணுமா. ஏன்னா அவன் அங்கே பழகிட்டான். ஓகே, பழகிட்டான். இதை தடுக்கிறதுக்கு தான் அரசாங்கமே அந்த டாஸ்மாக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பர்மிஷன்லாம் எடுத்து பண்ணுறாங்க. பண்ணினாலும் இந்த சம்பவம், இப்போ சமீபத்தில் நடந்த சம்பவம் வந்து இட் இஸ் எ பியூர் மிஸ்டேக் ஆஃப் நாட் பை த பீப்புள். இது ஒன்று அன்னைக்கு தான் அவர் தயாரித்தார், அன்றைக்கி காத்தால் தயாரிச்சுட்டு சாயங்காலம் விற்று போய் 40 பேர் 50 பேர் செத்து போயிட்டான் கதையெல்லாம் கிடையாது. அவன் தயாரித்து தான் இருந்திருப்பான், புரிஞ்சிட்டிங்களா? இருந்துட்டு இருந்தவன் என்ன பண்ணுறான், அன்னைக்கு போய் குடித்ததனுடைய மிக்சிங் தப்பு, தயாரிப்பு முறை தப்பு, தரம் தப்பு, அவ்வளோதான். ஓகே சார், இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் படங்கள்லாம் பார்த்துருக்கேன், ஒரு இடத்துல சாராயம் காய்ச்சிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிற போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. கோர்ட்டுக்கு என்ன ஏதாச்சும் சப்மிட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா சார்? இல்லை, அதாவது ஒரு 10 இடத்துல ரைட் பண்ணுறாங்க சார். அது பெரிய பெரிய பானை அடுப்பு எல்லாம் இருக்குது, இதெல்லாம் போலீஸ் வந்து எங்கே வைப்போம், எங்கே வைக்கும்? அது வீடியோகிராஃப் எடுத்துகிட்டு அடுத்து கொண்டு அது யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அழிச்சிருவாங்க அந்த இடத்துல. அதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது. அந்த இடத்துல இருந்து எடுக்கும்போது அதுக்கு உண்டான சாம்பிள் எடுத்து வச்சுப்பாங்க. அது ஃபோரன்சிக் லேபில் போய் இந்த இடத்துல எடுத்தது இடம் ஏல எடுத்த செய்து சாம்பிள், இது இடம் பியில் எடுத்தது, இடம் ஏல எடுத்தது இன்னாரோடது, அப்போ சாம்பிள் ஃபோரன்சிக்கில் கொடுத்தாங்கன்னா அது ப்ரூவ் ஆகிடும். எந்த காலகட்டம் தமிழ்நாட்டில் இந்த கள்ளச்சாராய கலாச்சாரம் அதிகமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? இவ்வளோ வருஷம் நீங்கள் இந்த நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த காலகட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்? தமிழகத்தை பொறுத்தல ஆன் அண்ட் ஆஃப் இது வந்துட்டு தான் இருக்குது. ஓகே, இது வந்து அரசியல் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கள்ளச்சாராயத்தில் இந்த ஆட்சியில் செத்து போயிட்டாங்க, கள்ளச்சாராயத்தில் அந்த ஆட்சியில் செத்து போயிட்டாங்கன்னு. அதெல்லாம் ஆட்சிக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. மூணு விஷயம் வந்து வாழ்க்கையில் வந்து மனிதன் இப்போ பிறந்த காலத்துலேருந்து இருக்குது. வட்டிக்கு விடுவது, டெக்னாலஜி தானே மாறி இருக்கா? இல்லை. சரி, விபச்சாரத்துக்கு டெக்னாலஜி தானே மாறி இருக்கா? இல்லை, கிடையாது. என்ன இந்த சாராயம் போதை இதுக்கு தான் டெக்னாலஜி மாதிரி இருக்கா? கிடையாது. மனித குலம் ஆரம்பித்ததுலேருந்து இருக்குது. இதுக்கு வந்து தமிழகத்தில் இன்ஃபேக்ட் நம்ம ரொம்ப நான் ரொம்ப ஒரு ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொன்னால் தமிழகத்தில் ரொம்ப கம்மி. இப்போ ஒரிசா பீகார் அங்கெல்லாம் போனால் கவர்மெண்ட்டு சாராயன்ற ஒரு சமாச்சாரத்தை மதிக்க கூட மாட்டாங்க அங்கே உள்ளவங்க. ஆமாம், ஈவன் நம்ம ஊரில் சவுகார்பேட்டில் ஒரு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த வடஇந்தியர் அம்மா இருக்காங்களா, அவங்க ஃபங்க்ஷனுக்கு போனால் அதை ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு 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 அது சொல்லியே கொடுப்பாங்க. இது வந்து ஒரு எங்களோட இந்த ஃபங்க்ஷனுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பானகம், இந்த பானகம் குடித்தா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. அதே நம்மால் போனால் ஒரு 7-8 கப் வாங்கி குடிப்பாங்க. அது இது வந்து இது வந்து இட் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு திருப்பி வரேன். இந்த கள்ளச்சாராயம்ன்ற ஏன் அது பாய்சன் அம்மா தான், அந்த மிக்சிங்கில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. இண்டஸ்ட்ரியல் ஸ்பிரிட்டுக்கு கூட அந்த இண்டஸ்ட்ரிக்கு போகிற ஸ்பிரிட்டு தான் எடுத்துன்னு போனோம் அந்த டேங்கர் லாரில். நம்ம தயாரிக்கிற இப்போ முன்ன மாதிரி பழம்லாம் வாங்கி அதில் அதை அந்த பாரம்பரிய முறைப்படி சாராயம் காய்ச்சி, இப்போ ஒரு படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பழைய காலத்தில் ரஜினிகாந்த் படத்தில் ஒரு குருவிக்காரன் மாதிரி போய் பிடிப்பார். ஆமாம், அந்த மாதிரிலாம் போய் பழம்லாம் பாப்பா காய்ச்சி அது டிஸ்டில் பண்ணி அதெல்லாம் வந்துச்சு. இன்ஃபேக்ட் உண்மையாக சொல்லணும்னா அது நம்ம ஃபேக்ட்ரியில் சாரிக்கிற சாராயத்தில் நல்லாயிருக்கும். ஓ, அந்த சாராயம்? ஆமாம், உண்மையாக பாரம்பரிய முறைப்படி பண்ணி கரெக்டாக கொடுத்தாங்கன்னா, வெறும் பல வகைகள் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணி கொடுத்தாங்கன்னா அது அது வந்து கிட்டத்தட்ட 10 மைலுக்கு அந்த பக்கமே அந்த ஸ்மெல் வரும். ஓ, இப்போ நம்ம ஊரில் அந்த கிராமத்திலலாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இது வந்து இட் இஸ் எ கெமிக்கல்,
கெமிக்கலை ஸ்ட்ரைட்டாகவே அது உடம்புக்கு ஏற்றுக்கூடாது. அது கெமிக்கலை ராங் மிக்சிங் பண்ணி கொடுத்தனால அவனுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு இப்போ ஒரு டைம் கன்சியூம் பண்ணும்போது அவனுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, கன்சியூம் பண்ணி முடிச்சுன்னா ஒரு ஹையாக ஆகிடுவார். ஒரு லைட்டாக குடிச்சாலே நீங்கள் கலாச்சாரத்தை பற்றி கேட்டுனுக்கிறீங்க பார்த்தா, அப்போ நீங்கள் கரெக்டாக நீங்கள் இன்னொரு விஷயத்தை படிக்கலான்னு நினைக்கிறேன். பல 1000 கோடிக்கு உண்டான போதைப் பொருளை நம்ம தமிழ்நாடு போதைப் பொருள் தடுப்பு, கேரளா போதைப் பொருள் தடுப்பு முந்தா நாள் பிடிச்சிருக்காங்க கப்பலில், தெரியுமா உங்களுக்கு? ஓகே, நியூஸ் போயிட்டுருக்கு, டன் டன்னாக போயிட்டுருக்கு. எத்தனையோ எல்லாம் மாத்திரைகள், ஹீரோயின், இது வந்து மக்கள் வந்து அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக அடிமையாயிட்டான். தெரிஞ்சு அடிமையாயிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண முடியும்? கரெக்டாக. பட் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் கேட்டுங்க, கலால் பிரிவுன்னு ஒரு பிரிவே இருக்குது. கலால் பிரிவுன்னு இருக்குது, அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாகவே ஒரு டிஜிபிக்கு கீழேயே நடக்குது. கலாச்சாரத்தை தடுக்கிறதுக்குன்னே இருக்குது. எப்போ டாஸ்மாக்லாம் வேலை இது விலை ஆஃப் டேக்குன்னு சொல்லுவோம், அதை ஆஃப் டேக்குனால் டாஸ்மாக்கில் ஒரு இடத்துல ஏன் நேற்று ஒரு குறிப்பிட்ட அளவு விற்றுச்சு, இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட அளவு டிராஸ்டிக்காக கம்மியாக இருக்குன்னா அந்த கலால் பிரிவு சொல்லணும். ஓ, ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னு. அது விற்கிறது கம்மியானாலே அவங்க பதில், விற்கிறது கம்மியானால் வந்து அப்போ வேறு இடத்துல எங்கே போய் பிடிதான் அர்த்தம், அது எங்கே அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். ஆனால் கண்ட்ரோல் மெஷர்ஸ் நிறையா இருக்குது. இது வந்து ரொம்ப நியாயமாக நம்ம ஒரு பதிவிடணும்னா அரசாங்கத்து மேல் தப்பில்லை. அரசாங்கத்து மேலே கொஞ்சம் தப்பு இருக்குதுன்னா அந்த காவல்துறை அதிகாரி, அந்த கலால் பார்க்குற அதிகாரி கண்டிப்பாக தண்டிக்கப்பட்டிருக்காரு. அந்த மாண்புமிகு முதலமைச்சர் அந்த எஸ்பியவே இது வரைக்கும் பணியில் இல்லை, 2 எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. ஓகே, அது பாராட்டுற விஷயம். அதே தான் கலால் பிரிவில் அங்கே இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கிடைத்த உளவு தகவல் தப்பு. இது எந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரை சார் கவர்மெண்ட்டுக்கு தரும்? ஏன்னா ரொம்ப சீக்கிரமாகவே அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல கவர்மெண்ட். இது வந்து ஒன்று வந்து மரணம், தொடர்ந்து ஒரு இடத்துல 40 பேர் 50 பேர் மரணம் ஆகிறானா, அது எவ்வளோ பெரிய டென்ஷனு ஒரு கவர்மெண்ட்டுக்கு. ஆமாம், என்ன அது எந்த காரணமாக வேணால் இருக்கலாம். ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில் மரணம் ஆகலாம், ஒரு ரயில் ஆக்சிடெண்ட்டில் மரணம் ஆனாலும் தவறு தானே. அதுவும் இந்த அரசாங்கம் ஒரு பக்கத்தில் ஒழுங்கான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கும்போது நம்பால் போய் காட்டுக்குள்ளே போய் குடிச்சுப்பிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் வந்து பரம்போது பெரிய அது ஒரு ட்ராஜடி தானே. அது பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பார்த்தா மேட்டுக்குடி மக்கள் இல்லை, எல்லாம் வெறும் ரொம்ப சமுதாயத்தில் வருமானத்தில் கம்மியாகிற மக்கள். அதுக்கு அரசாங்கம் ரியாக்ட் பண்ணுற விஷயம் கரெக்ட் தான். முதல்ல வந்து கீழ்மட்ட உள்ள காவலர்கள் தண்டிக்கப்பட்டாங்க, அதுக்கப்புறம் எஸ்பி பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது இவங்க காவல்துறை எந்த அளவுக்கு இவங்களை கண்காணிச்சிருக்கணும், இவங்களை வந்து கைது செஞ்சுருக்கணும் சார், நடவடிக்கை எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் சார்? காவல்துறையில் எல்லா மெக்கானிசமும் இருக்குது சார், எஸ்ஓபின்னு சொல்லுவோம், ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்குது. நீங்கள் போய் எந்த டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் எங்கே போனாலும் ஒரு செயலை இப்படி தான் செய்யணும், ஒரு செயலை இப்படி தான் கண்காணிக்கணும்ன்ட்டு இருக்குது. இது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அங்கே இருந்த உளவு தவறு, தவறான தகவல் கொடுத்துருக்கலாம், அல்லது உளவுக்கு தவறான தகவல். அந்த சூப்பர்வைசர் ஆஃபீஸர் யாராக இருந்தாலும் சரி, கடைநிலை காவலருக்கு ஒரு சூப்பர்வைசர் ஆஃபீஸர், அவருக்கு ஒரு சூப்பர், இப்போ ரேங்கிங் சொன்னால் ஒரு கான்ஸ்டபுள், ஒரு ஹெட் கான்ஸ்டபுள், அதுக்கு மேலே ஒரு டிஎஸ்பி, அதுக்கு மேலே ஒரு ஏடிஎஸ்பி ஒருத்தர் இருப்பார், அதுக்கு மேலே ஒரு எஸ்பி இருப்பார், அதுக்கு மேலே ஒரு ஐஜி இருப்பார். இந்த ஜோனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ ரேங்கையும் தாண்டி ஏன் தப்பு நடந்ததுன்றது விசாரணையில் தான் தெரியும். ஓகே, என்ன இது வந்து இப்படி தான் நடந்திருக்குன்னு நம்ம விசாரணையில் இருக்கும்போது நம்ம யூகத்தில் சொல்லிடக்கூடாது. ஓகே சார், நீங்கள் இது மாதிரியான வழக்குகள் ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா சார்? இது என்ன சார், அது நிறைய வழக்குகள், இந்த கள்ளசாராய சாவுகள் இருக்கும், அவங்க பிடிப்பாங்க, குண்டா சாக்கில் போடுவாங்க, வருவாங்க. இது வந்து திருப்பி என்ன பண்ணுவான்னா கடுமையான தண்டனை கொடுத்தா ஒரு 7-8 வருஷம், இவன் கொலை கேஸ் கூட இவங்க எலிஜிபிள் ஆவாங்க. ஓ ஓகே, என்ன கொலை கேஸ்ன்னா ஒரு ஆயுள் தண்டனை கூட கிடைக்கலாம், என்ன கிடச்சி அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து இது வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். பட் இது வரைக்கும் இன்றைக்கு காலை வரைக்கும் நான் பத்திரிகைகளை படித்த செய்திகளை வச்சு சொல்கிறேன், கரெக்டான நடவடிக்கை தான் நடந்துருக்கு. இந்த ப்ராசஸ் கரெக்டாக தான் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கடுமையான நடவடிக்கை. அவர் தான் மாவட்டத்துக்கே அவர் கலெக்டர் ஈக்குவல் அவர். ஓகே, என்ன அவருக்கு அவ்வளோ பவர்ஸ் இருக்குது,
அந்த பவர் உள்ளவரே அவங்க கவர்மெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெரிய மிக கடுமையான நடவடிக்கை. அந்த இந்த நடவடிக்கையின் காரணமாக பல பல அதர் மாவட்டங்களில் எல்லாம் நேரத்துக்கு வந்து உஷாராக இருப்பாங்க. நீங்கள் பேப்பரில் படித்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கேஸ் போட்டுட்டே இருக்காங்களே. இப்போ ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நேரடியாக வந்து கவர்மெண்ட்டையே வந்து டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதை எப்படி சார் பார்க்குறீங்க? வேற யாரும் டார்கெட் பண்ண முடியும்? ஏன்னா வந்து அவங்களா போய் ஒரு விஷயத்தில் போய் இந்த காவல்துறைக்கு ஒன்று சார், இந்த கார்பரேஷனுக்கு ஒன்று, பஞ்சாயத்து யூனியன் கார்பரேஷன் இருக்குல்ல இது ஒன்று, இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒன்று. அவங்க உங்களுக்கு என்ன நல்லது பண்ணாலும் சார், என்ன நல்லது பண்ணாலும் சரி சார், கண்டிப்பாக நீங்கள் பொதுமக்கள் அவனை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் இருப்போம். ஹெல்மெட்டு போடனாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க, டாக்டர் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு ஒரு பேஷண்ட்டை பார்த்து வரனாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க. கார்பரேஷனில் ஒரு 2 நாள் நீ போடுற குப்பையை அவன் வந்து மறுநாள் அல்லறதுக்கு ஒரு 2 நாள் ஆச்சுன்னா அவனையும் திட்டுவீங்க. இது வந்து இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல தவறாக எடுத்துக்காதீங்க. இந்த கொரோனா பீரியடில் இந்த பிரச்சனைலாம் எங்கே போச்சு? ஏதோ ஒரு பயம் இருக்கும்போது அமைதியாக தான் இருந்தோம். அதெல்லாம் வந்து இது வந்து இது இயற்கை தான், இது மன்னர் காலத்துலேருந்து இருக்கிறது தானே. ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னா மன்னர் சரியில்லைன்றோம் என்ன கேட்டு தானே. அதனால் வந்து மன்னர் போய் கஷ்டப்பட்டு போட்டு போகிற சண்டைலாம் போடுவார், தோத்துட்டார்னா நம்ம மன்னர் சரியில்லைப்பான்றோம். இது ஒன்றும் ஓகே சார். இன்னொரு கேள்வி கேட்குறேன் சார், இப்போ லிக்கர் ஃபேக்ட்ரிஸும் சரி இந்த மதுபான கடைகள் வச்சுருக்கவங்களும் சரி அவங்க இன்சூரன்ஸ் பண்ணுவாங்களா சார்? 100% இன்சூர் பண்ணுறோம். அவங்க இன்சூர் பண்ணுவாங்க எந்த மாதிரி சார் இருக்கும் அவங்களோட? அவங்களுக்கு என்ன மாதிரியான க்ரைட்டீரியா வச்சுருப்பீங்க நீங்கள்? ஒரு க்ரைட்டீரியா இல்லை, எப்படி என்ன இன்சூர் பண்ணுறோமோ, எப்படி தன் இது பெட்ரோல் இன்சூர் பண்ணுறோமோ, எப்படி அதை பண்ணுறோமோ அதே மாதிரி தான். அது ஒரு ஹை ரிஸ்க் குரூப், ஸ்பிரிட் இல்லையா டப்புன்னு பற்றிக்கும். ஓகே, ஆனால் கொஞ்சம் பிரீமியம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான். ஓகே, ஏன் நீங்கள் பார்த்துருப்பீங்களா சார் இந்த இந்த ஸ்பிரிட் கம்பெனிக்கு இவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்ல லாஸில்? லாஸ் எல்லாம் அந்த பிரச்சனை ஸ்பிரிட் கம்பெனி இது வரைக்கும் எதுவும் லாஸில் நடந்த தகவல் இல்லை. கண்டிப்பாக இன்சூர் பண்ணாத அந்த ஃபேக்ட்ரி நடத்த முடியாது, இன்சூர் பண்ணாத அந்த 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 கன்சைன்மெண்ட் மூவ் ஆகாது. ஓகே, நீங்கள் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருக்கீங்க? நிறையா டாஸ்மேக்கே நாங்கள் தானே பண்ணுறோம். ஓகே, டாஸ்மேக்குன்றது ஒரு வியாபாரம் தான். ஆமாம், எம்பி டிஸ்ட்லர்னு இருக்காங்க, எம்ஜிஎம் கம்பெனி டிஸ்ட்லர் நடத்துகிறாங்க, மெடாஸ்னு ஒரு கம்பெனி டிஸ்ட்லர் வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, அப்புறம் தஞ்சாவூரில் ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது, பாண்டிச்சேரியில் நிறையா இருக்காங்க, நம்ம இவர் விஜய் மல்லையாவோட கம்பெனி கிங்ஃபிஷர் இருக்குது, இப்படி எனக்கு தெரிஞ்சு நிறைய கம்பெனி இன்சூர் பண்ணியிருக்கோமே. ஓகே சார், இப்போ ஒரு கடையை அடித்து பொதுமக்கள் நொறுக்குறாங்க அப்படிங்கிறது அந்த கடைக்கு இதுவே நஷ்டமே கிடையாதா சார்? ஒரு விதத்தில் சுத்தமாக நஷ்டம் கிடையாது, நஷ்டமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் சைட்லேருந்து? ஆமாம்மா, ஃபஸ்ட்டு காவல்துறை போய் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணோம், பாட்டில் அடித்து உடச்ச பிறகு என்ன பண்ண முடியும், ஒன்றுமே இருக்காது இல்லை. அது இன்சூர் பண்ணியிருந்தது கரெக்டாக ப்ரீமியம் கட்டினா கொடுத்துருவோம் சார். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆட்சியிலையும் வரும்பொழுது நாங்கள் மது விலக்கு அமல்படுத்துவோம்னு சொல்கிறாங்க, மக்களும் வந்து மதுக்கடைகளை மூடிடுங்க அப்படின்னு. அரசுக்கு அரசு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, மதுக்கடைகளை மூடுனா கள்ளச்சாராயம் அதிகரிச்சிடும், அதனால் உயிரிழப்புகள் அதிகமாகிடும் அப்படிங்கிறாங்க. பொதுவாக மது விலக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து சாத்தியமான ஒரு விஷயமா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்? 100% சாத்தியம் இல்லாத விஷயம். என்ன சார் சொல்லுங்க, சாத்தியமே இல்லையா? ஏன்னா மக்களாக திருந்தாத வரைக்கும் எப்படி மது விலக்கு நீ கொண்டாட முடியும்? ஓகே, என்ன இன்றைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் உலகத்திலேயே அதிக ஜனத்தொகை இருக்கிற நாடு வந்து இந்தியா தான். ஆமாம், ஒன்று இத்தனை பேரை நீங்கள் வந்து மது குடிக்காதான்னு எப்படி சொல்ல முடியும்? ஒன்று மது இல்லைன்னா அவன் அடுத்த கதைக்கு போயிடுவான், கஞ்சா போதைன்னு போடுவான், வேறு எதற்காக போயிடுவான். ரெண்டு வந்து இது வந்து நான் என்னுடைய தனிப்பட்ட பார்வையாக பார்க்குறது வந்து மகளிர் ஓட்டை வந்து இதை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய பாரம்பரியமாக மதுவே இல்லாத ஊர் குஜராத்னு சொல்கிறீங்க, அங்கே போய் பார்த்தீங்க நேரடியாக போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே எவ்வளோ மது அந்த சட்டம் மீறப்படுதுன்னு. நம்ம தலைமுறையில் இன்னும் பல தலைமுறைகளுக்கு இது வந்து ஒரு தேர்தலுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதியாக தான் இருக்க முடியல, செயல்படுத்தக்கூடிய வாக்குறுதியாக இருக்காது. இது தமிழ்நாடோட கவர்மெண்ட்டோட ஒரு வருவாயில் மதுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுதா சார்? சார் அது வந்து எல்லாருமே ஒரு சொல்கிறாங்க சார், அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டோட நீங்கள் ஒரு செலவை பாருங்கள், அந்த செலவை வந்து இந்த தாஸ்மாக கடை வந்து சம்பாதிச்சு கொடுக்குதான்னு பாருங்கள், இது வந்து அது ஒத்துக்க முடியாது. அப்புறம் ஜிஎஸ்டி போடுறோம், டேக்ஸ் போடுறோம், ரோட் டேக்ஸ் போடுறோம், வீட்டு டேக்ஸ் போடுறோம், தண்ணிக்கு டேக்ஸ் போடுறாங்க, வேர்ல்டு பேங்க் வந்து நம்மளுக்கு லோன் கொடுக்குது, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் லோன் கொடுக்குது, இதெல்லாம் டாஸ்மாக் நம்பி தான் கொடுக்குறாங்களா? கிடையாது, நம்ம ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு பொதுமக்கள் மாதிரி நம்ம ஒரு ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணக்கூடாது.
சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணி பாருங்கள். இப்போ தமிழ்நாடு பட்ஜெட்டோட பேலன்ஸை பாருங்கள், பேலன்ஸ் ஷீட்டை வாங்கி பாருங்கள். அதில் வந்து அந்த அந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்து, தயாரிப்பு செலவை பார்த்து, டிரான்ஸ்போர்ட் செலவை கம்மி பார்த்து, விற்காத செலவை பார்த்து கட் பண்ணால் அப்புறம் என்ன இருக்கும் உங்களுக்கு? ஓகே, பெரிய அளவுக்கு லாபமும் என்ன? இப்போ கரண்ட்டே ஒரு கரண்ட்டே ஒரு யூனிட் எவ்வளோ தயாரிக்கிறாங்கன்னு பாருங்கள், உங்களுக்கு என்ன ரூபாய் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ அரசாங்கத்தை வந்து இது வந்து ரொம்ப நாளாக தவறான ஒரு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கலோ கீழாக சொன்னோம்னா ஒரு அரைவேக்காட்டுத்தனமான விமர்சனம் தான் அது. ஓகே சார், இது மாதிரி இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நன்றி. Redmi A2 series வெறும் 5999 முதல் தொடங்குகிறது. Mi.com, Amazon.in, Mi retail கடைகளில் கிடைக்கும். இது ஒரு குறுகிய கால ஆஃபர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.